மத்திய அரசின் வரைவு புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்லை என்று முன்னாள் துணைவேந்தர் வசந்தி தேவி தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் செல்வகுமார் நடத்திய விறுவிறு பேட்டியை பார்க்கலாம். புதிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டிருக்கு, ஒரு கல்வியாளராக உங்களுடைய பார்வை என்ன? வணக்கம். இந்த புதிய கல்விக் கொள்கை முழுவதுமாக நிராகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலே இதற்கு எழுந்திருக்கின்ற எதிர்ப்பு இந்த மும்மொழி கொள்கையை பற்றி மட்டும்தான் இருக்கின்றது. இது அந்த கொள்கையினுடைய, முழு கொள்கையினுடைய ஒரு சிறு பகுதி. இதை பற்றி மட்டும் எடுத்துக்கொண்டு நாம் எதிர்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த கொள்கை, அந்த ஆவணம் முழுவதிலுமே மிகவும் அபாயகரமான பல அம்சங்கள் இருக்கின்றன. அதை பற்றி முழு உணர்வு நமக்கு வேண்டும். ஆனால் இதை பற்றி யோசிக்கும் பொழுது இந்திய நாட்டினுடைய அடிப்படைகள், இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படைகள், நம்முடைய கூட்டாட்சியினுடைய அடிப்படைகள், அதற்கும் மேலாக ஒரு பன்முகத்தன்மை கொண்ட பல மொழிகள் பேசுகின்ற, பல கலாச்சாரங்கள் கொண்ட, பல வரலாற்று பின்னணிகள் கொண்ட, பல தேசிய இனங்களினுடைய இணைப்பான இந்திய நாட்டிற்கு இத்தகைய ஒரு கல்விக் கொள்கை தேவையா என்பது நாம் வைக்க வேண்டிய முதல் அடிப்படை கேள்வி. ஏன்னா ஒரு இத்தகைய ஒரு நாடு முழுவதற்கும் ஒரு தேசிய கொள்கை, அது மத்தியிலே இருந்து திணிக்கப்படுகின்ற தேசிய கொள்கை என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்போ நீட் போன்ற தேர்வுகள் வந்து மெடிக்கல் இதுக்கு தான் இருந்தது. இனிமேல் எந்த உயர்கல்விக்குமே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறது இந்த கல்விக் கொள்கையாக இருக்குது. இது ஏற்புடையதா? சுத்தமாக ஏற்புடையதில்லை. என்ன இதனால் என்ன ஏற்படும் என்று சொன்னால், பள்ளிகளிலே நடக்கின்ற கல்விக்கும் நம்முடைய மாநிலத்திலே நடத்துகின்ற அந்த பள்ளி இறுதி தேர்வுகள் ப்ளஸ் டூ முடிப்பதற்கும் அவை தேவையே இல்லாமல் போய்விடும். எப்படி இன்றைக்கு நீட்டில் பாஸ் பண்ணால் தான் நீங்கள் மெடிக்கல் காலேஜுக்கு போக முடியும், அது மாதிரியாக அங்கே மத்தியிலே நிர்ணயிக்கப்படுகின்ற அந்த தேர்வுகள், அதில் பாஸ் பண்ணால் தான் நீங்கள் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், எந்த காலேஜுக்குள்ளே, எந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே என்ன கோர்ஸ் எடுக்கணுன்னாலும் இனிமேல் மாநிலத்தில் நடக்கின்ற தேர்வுகள், அந்த பள்ளி முடிக்கின்ற அந்த கல்வி, இதுக்கு எந்த பொருளுமே இல்லாமல் போயிடும். இல்லை, இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களை பொறுத்த வரைக்கும் கட்டண மடங்கு என்பது பல மடங்கு இருக்கிறது, ஒரு கட்டண கொள்ளை என்கிற அளவுக்கு கூட நடந்துட்டுருக்கு. இந்த நிலையில் இந்த புதிய கல்விக் கொள்கையும் அவர்களுக்கு ஒரு சிவப்பு கம்பளம் இருக்கிறப்போ நிலைமை என்னவாகும்? ஏழைகளுக்கு, ஒதுக்கப்பட்டவர்களுக்கு, அடிமட்டத்தில் இருப்பவர்களுக்கு கல்வியே இல்லை என்கிற நிலை தான் ஏற்படும். ஏன்னா இது அதுவும் உயர்கல்வி என்பது அவர்களுக்கு முழுக்க முழுக்க அவர்களுடைய அதனுடைய கதவை அடைக்கப் போகின்றார்கள். நம்ம இது நீட் நமக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையாக வந்திருக்கின்றது. இனிமேல் இந்த பல்கலைக்கழகங்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பே இருக்காது, அது முழுக்க முழுக்க ஆராய்ச்சி படிப்புக்காக மட்டும்தான் இருக்கும். இந்த கல்லூரிகள் எல்லாமே இனிமேல் தனித்தனியாக தான் பிரிக்கப்படுங்கிறாங்க. இது எந்த அளவுக்கான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? இதுவும் அப்படித்தான். அந்த கல்லூரிகளுக்கு முழு சுதந்திரமும் அளிக்கப்படுகிறது, ஃபுல் ஆட்டோனமி. அதாவது அவர்கள் என்ன சொல்லித்தரப்போகிறார்கள், எவ்வளவு ஃபீஸ் வாங்கப் போகின்றார்கள் என்பது எதிலேயுமே பல்கலைக்கழகங்கள் மட்டுமில்ல அரசும் தலையிடக்கூடாது. இந்த கல்லூரிகளெல்லாம் பல்கலைக்கழகங்களிலே இணைப்பும் கிடையாது, அவர்களுக்கு தனித்தனியாகத்தான் இயங்குவார்கள்.